இப்போ ஒரு ரெண்டு சினேரியோ பார்க்கலாம். ஒரு பாஸ்போர்ட் வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல ஒரு ஃபார்ம், அதுல நேம், ஏஜ், ஜெண்டர், அட்ரஸ், இந்த மாதிரி டீடைல்ஸ் கேட்டிருக்கு. ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கறாரு. அவரு ஜெண்டர் அப்படிங்கறத செலக்ட் பண்ண மறந்துட்டார். மறந்து போய் சப்மிட் கொடுக்கும் போது எரர் த்ரோ பண்ணுது, நீங்க ஜெண்டர் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன பண்றாரு, அகைன் பாக்குறாரு, நேம், ஏஜ் எல்லாமே இல்லாம ஆயிடுச்சு. ஸோ அவர் இல்லாம ஆயிடுச்சுங்கிற போது அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். திரும்ப திரும்ப எல்லாத்தையும் அவரால் என்ன பண்ணி இருக்க முடியாது, ஃபில் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இது ஒரு சினேரியோ, அதை அப்படியே வச்சுப்போம். ரெண்டாவது ஒரு சினேரியோ என்னன்னா, ஒரு ஃபேஸ்புக் லாகின் பேஜ் இருக்கு. ஒருத்தர் என்ன பண்றாரு, அவருடைய யூசர் நேம் கொடுத்து லாகின் பண்ணி ஹோம் பேஜுக்கு என்ன நேவிகேட் ஆகும். ஹோம் பேஜ்ல எந்த யூசர் லாகின் பண்ணிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா மட்டும்தான் அவருக்குண்டான டீடைல்ஸ் லோட் ஆகும். ஒருவேளை அந்த ஹோம் பேஜ்ல எந்த நபர் லாகின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியல, இல்லைன்னா எங்க இருந்து எடுக்குது அப்படிங்கறது தெரியல அப்படின்னா அதால லோட் பண்ண முடியாது. ஸோ அந்த ரெண்டு சினேரியாலையும் டெம்பரவரியா அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும். இந்த ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ பாஸ்போர்ட் அப்படிங்கிற வெப்சைட்ல அந்த டீடைல்ஸ் எல்லாமே சப்மிட் கொடுக்கற வரைக்கும் அந்த டீடைல்ஸ் டெம்பரவரியா எங்கேயாவது இருக்கணும். அதே மாதிரி இந்த ஃபேஸ்புக் பேஜ்லயுமே லாகின் பண்ணும் போது அந்த யூசர் நேம் அப்படிங்கிறது எங்கேயாவது சேவ் ஆயிருக்கணும், அப்பந்தான் கரெக்டா லோட் ஆகும். இந்த ரெண்டு சினரியாவை யோசிக்கும் போதுதான் வியூ ஸ்டேட் செஷன் ஸ்டேட் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் உள்ள வருது. முதல்ல வியூ ஸ்டேட்டை பற்றி பார்ப்போம். வியூ ஸ்டேட் அப்படிங்கிறது எல்லா டேட்டாவும், அதாவது அவர் யூசர் என்ட்ரு பண்ணக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே சிங்கிள் பேஜ், அந்த பேஜ்லேயே ஹிட்டன் ஃபீல்டில் சேவ் பண்ணி வச்சுக்கும். அதாவது வெறும் ஒரே ஒரு பேஜில் மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அவ்வளவு செக்யூர்டு கிடையாது. எதற்காகனா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளைண்ட் சைடில் தான் சேவ் ஆகும். நீங்கள் இப்போ ஒரு கூகுள் க்ரோம் ப்ரௌசரை வச்சு டேட்டாலாம் என்ட்ரு பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரௌசரில் இந்த ஹிட்டன் ஃபீல்டில் டேட்டா எல்லாமே சேவ் ஆகும் டில் சப்மிஷன். சப்போஸ் ஒரு பேஜிலிருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் ஆயிட்டீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். ஸோ இதுதான் வியூ ஸ்டேட். இந்த வியூ ஸ்டேட்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ்போர்ட் அந்த ஃபார்ம் ஃபில்லிங் அப்ளிகேஷன்ஸில் இந்த வியூ ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செஷன் ஸ்டேட் வருவோமே, இந்த செஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு கிளையண்ட்டை பேஸ் பண்ணி, அதாவது இதில் ஒரு நபர் அவர் யூசர் நேம் கொடுத்து லாகின் பண்ணுறாங்கன்னா அந்த யூசர் நேம் எல்லாமே செஷனில் சேவ் ஆகிக்கும். செஷன் அப்படிங்கிறது சர்வர் சைடு, வியூ ஸ்டேட் அப்படிங்கிறது கிளைண்ட் சைடு, ஆனால் செஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது சர்வர் சைடில் சேவ் ஆகிக்கும். ஸோ இது செக்யூர்டு, நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சர்வரில் சேவ் பண்ணலாம். ஏன்னா இன்னொரு நபர் அந்த சர்வருக்குள்ளே புகுந்து அந்த டேட்டாவை எடுக்க முடியாது, இது செக்யூர்டு அப்படிங்கிற கான்செப்ட்னால செஷன் ஸ்டேட்டை யூஸ் பண்ணிக்கும். செஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது மல்டிபிள் பேஜ், ஒரு வெப்சைட்டில் எத்தனை பேஜ் இருந்தாலும் அத்தனை பேஜ்லையும் அந்த செஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். இந்த செஷன் ஸ்டேட்டை ஒரு டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க, அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் இந்த செஷன் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக செஷன் கிரியேட் ஆகும். நீங்கள் நிறைய நேரம் ஒரு பேங்கிங் வெப்சைட்டில் இல்லைன்னா ஒரு செக்யூர்டான வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா செஷன் டைம் அவுட் அப்படிங்கிற ஒரு வேடிங் பார்த்துருப்பீங்க, டைம் அவுட் ஆக போது. ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ண விரும்புகிறீங்களா அப்படிங்கிற ஒரு பாப்அப் கேட்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து திடீர்னு லாக் அவுட் பண்ண மறந்துட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. ஸோ செஷன் அவைலபிளாக இருந்துச்சுன்னா இன்னொரு நபர் ப்ரைவேட்டாக ஆக்சஸ் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் ஒருவேளை பப்ளிக் ப்ரௌசிங் சென்டரில் அவர் செஷனை லாக் அவுட் பண்ணாமல் வந்துட்டாருன்னா இன்னொரு நபர் ஈஸியாக என்னன்னாலும் பண்ணலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது தான் செஷன் டைம் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதாங்க வியூ ஸ்டேட்டுக்கும் செஷன் ஸ்டேட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.